ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 875 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து 2 BHK வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் வந்து பார்க்குறோம். ஸோ இதோட லேண்ட் டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து நமக்கு 25 அடி வந்து இருக்குது, இந்த சைடு நமக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 அடி இருக்குது. ஸோ 35x25 சைட்டில் நம்ம வந்து ஒரு 875 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 கோ இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், இதில் வந்து 40 கோ இருக்குது. 40 கோவோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா 14 அடிக்கு 6 அடி 9 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ 14 அடி 6 இன்ச்சுக்கு 6 அடி 9 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கோ. 40 கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாக் லெக்கட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஹால் ஆர் லிவிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 13 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹால் அண்ட் லிவிங் கொஞ்சம் பெரிய லிவிங்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா சின்ன ஃபோயர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைனிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃபோயர் நம்ம எம்டியாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ஓப்பனிங் கொடுத்து இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஓப்பனிங் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து இருக்குது. ஸோ செகண்டரி பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 அடிக்கு 9 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமோட டோர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து விண்டோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டரும், கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் சைடில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான ஏரியா தான். ஸோ ஒரு 875 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 2 சென்ட் தான். அந்த 2 சென்ட்லேயே வந்து 2 BHK வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.